சிங்கப்பெண்ணு சிங்கப்பெண்ணுன்னு சொல்லிட்டு சமீப காலமாக பெண் இனத்தை போற்றும் வகையில் பாட்டு பாடி நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஆண்களுக்கு எதிரான ஒரு அநீதி நடந்திருக்கு. அதற்கு காரணம் ஒரு பெண். என்ன சம்பந்தம்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணுடைய கழுத்தை துப்பட்டாவால் இறுக்கி அவங்கள கொல்லக்கூடிய ஒரு வீடியோவை இருக்கக்கூடிய எல்லோருடைய வாட்ஸ்அப்லேயும் வீடியோலையும் பார்த்துருப்போம். அதில் அந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த சம்பவத்தில் நீங்கள் உண்மைன்னு நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம் உண்மை இல்லை. அது என்னன்றதை வீடியோவுடைய கடைசியில் சொல்கிறேன். இந்த சம்பவத்திற்கான தீர்வை ஒரு மூணு விஷயத்தையும் கடைசியில் சொல்கிறேன். முதல்ல அது என்ன விஷயம், இது என்ன சம்பவம்னு பார்க்கும்போது, கோயம்பேட்டில் ஒரு குடும்பம் இருந்திருக்கு. நாகராஜ் அப்படின்ற ஒரு ஆட்டோ டிரைவர், வயசு 28. அவருடைய மனைவி காயத்ரி, வயசு 24. காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் கருதி அவங்களுடைய பேரை நான் சொல்லலை. நல்லா போயிட்டுருக்கக்கூடிய வாழ்க்கையில் 2019 ஜூலை மாதம் 21 காலையில் நாகராஜ் பின்னமாக இருக்கிறான் வீட்டு. மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வானகரத்தில் போயிட்டு மீன் வித்துக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை போயிட்டு விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணையில் ஐயோ எனக்கு இந்த சம்பவம் தெரியவே தெரியாது, எப்படி நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கதறாங்க, அழுகிறாங்க, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் காவல்துறைக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்குது. எப்படி நல்லா இருந்தவன் என்ன விதமான பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனை பற்றின விஷயங்களா, அவன் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர்ன்றதால ஸ்டாண்டில் போயிட்டு விசாரிக்கும் போது உண்மை என்ன தெரிய வருதுன்னா, நாகராஜுக்கு அதிகப்படியான மது பழக்கம் இருக்குது அப்படின்ட்டு. அந்த மதுவின் மூலமாக ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர் பண்ணிகிட்டு இருக்காப்ல அப்படின்ற ஒரு தகவல் வெளியே வருது. அதற்கு அடுத்த கட்ட நகர்வா காவல்துறை வந்து அந்த நாகராஜனுடைய அக்கம் பக்கத்து வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் டெய்லி சண்டையே தான் போட்டுட்டு இருப்பாங்க, வீட்டில் சண்டை போடுவாங்களா, இப்படிப்பட்ட தகவலை அந்த நாகராஜனுடைய மனைவி காயத்ரி நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, எனக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனை வரும், அடிக்கடி நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்படின்ட்டு காவல்துறை அந்த மனைவியின் மீது அவங்களுடைய விசாரணை பார்வையை திருப்பும் பொழுது அப்போது ஒரு உண்மை தெரிய வருது. என்னென்னா, டெய்லி அவங்களுக்குள்ள சண்டை வருமா, பிரச்சனை நடக்குமா, பிரச்சனை நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு வெளியே வரும்போது இந்த கதையில் மூணாவதாக ஒரு கேரக்டர் ஒன்று உள்ளே வருது. அது நாகராஜனுடைய நண்பன் மகேந்திரன். அந்த மகேந்திரன் அடிக்கடி நாகராஜருடைய வீட்டுக்கு வருவது நாகராஜுக்கு பிடிக்கவே இல்லை. என்னன்னு கேட்கும்போது மனைவியின் மீது கொண்ட சந்தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்தேகம்ன்றது எந்த அளவுக்கு உண்மையாக போகுதுன்னா, அடுத்த தடவை மகேந்திரன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் மகேந்திரனை நான் உங்களாக செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்டே நாகராஜ் வந்து சொல்கிறதால இந்த ஒரு சம்பவம் அடுத்த நகர்வுக்கு போகுது. எங்கன்னா, அந்த மகேந்திரன் சொன்ன பார்த்தீங்களா, நாகராஜனுடைய ஃப்ரெண்டு, அவனுடைய மனைவி பானு அப்படின்ற ஒரு பெண்கிட்ட இந்த மூணு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ பானு வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க. நம்ம அப்போ இந்த நாகராஜன்ற ஒருத்தன் வந்து உனக்கும் பிரச்சனையாக இருக்கான், என் புருஷனையும் கொன்றுவேன்னு சொல்கிறான், இவனை நம்ம உயிரோடு விட்டுறக்கூடாது, அவன் மகேந்திரனை கொல்றதுக்கு முன்னாடி நம்ம நாகராஜை சேர்ந்து கொன்றுடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மது போதையில் தான் டெய்லி நாகராஜ் வீட்டுக்கே வருவார். அதனால் மது போதையில் இருக்கக்கூடிய நாகராஜை பின்னாடியிலேருந்து தாக்கி அவரை வந்து கீழே படுக்க போட்டுடுறாங்க. அவர் வந்து மூச்சு திணறிட்டு இருக்காரு, இருந்தாலும் உயிர் இருக்குது. உயிர் போகலையே, இன்னுமா இவன் சாகாமல் இருக்கான் அப்படின்ட்டு தலைவாணி எடுத்து நாகராஜனுடைய முகத்தில் வச்சு அழுத்து அழுத்துன்னு அழுத்தி மூச்சு திணறாப்புல அப்பவும் உயிர் போகலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த துப்பட்டாவால் நாகராஜனுடைய கழுத்தை நல்லா இறுக்கி அழுத்தி நாகராஜை கொலை பண்ணுறாங்க. இந்த சம்பவம் எப்படி போலீஸுக்கு தெரியதுக்கு முதல் காரணமாக இருந்தது காயத்ரி. அவங்க வந்து தம்பிக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. இதொன்னும் விளைவாக கண்டுபிடிச்சிடுறாங்க. முதல் கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. காயத்ரி, பானு, இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வச்சிடுறாங்க. ரெண்டு நாள் கழித்து நாகராஜனுடைய நண்பனாகிய மகேந்திரனை திருவண்ணாமலையில் வச்சு போலீஸ் கைது செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு ஒருத்தர்கிட்டையும் தனித்தனியாக போலீஸ் விசாரணை நடத்தும் பொழுது அவங்க சொன்ன விஷயங்கள் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். சுவாரஸ்யன்றது கதை துணிப்பிற்காக சொல்ல வரல, என்னென்னா இப்படியெல்லாம் கூடவா மனுஷங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பதில் சொல்லியிருக்காங்க. அந்த மகேந்திரன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, எனது தோழியினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நாங்கள் தோழியினுடைய கணவனை கொலை செய்தோம். இதான் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பானுன்னு ஒரு கேரக்டர் இருந்தது பார்த்தீங்களா, பானு, அதாவது மகேந்திரனுடைய மனைவி. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்க்கும்போது, அதாவது காயத்ரி பாவம் ரொம்ப நல்ல பொண்ணு,
டெய்லி என்கிட்ட வந்து அழுவா, என் புருஷன் அடிச்சிட்டான், என் புருஷன் என்னை மிதிச்சிட்டான், என் புருஷன் என்னை தப்பு தப்பாக பேசுகிறான் அப்படின்ற சொல்ல ஒரே காரணத்துக்காக நாங்கள் அவனை கொல்லணும் அப்படின்ட்டுருக்காங்க. இதில் மூணாவதாக ஹைலைட், முக்கிய குற்றவாளியான காயத்ரி. காயத்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, அதாவது இப்போ எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, யாருக்கு இதுக்கு ஒரே காரணம் நாகராஜ் தான், நாகராஜ் இல்லாட்டி நாங்கள் மூணு பேருமே நிம்மதியாக இருப்போம், நிம்மதியாக இருந்து அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாகராஜ் இறந்ததுக்கப்புறமா நான், மகேந்திரன், பானு மூணு பேரும் ஒரே வீட்டில் ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். இதற்கான தீர்வுகள் தான் என்ன? முதல் விஷயம் என்னென்னா, அந்த ஆண் அவன் ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப நேர்மையானவன், அவன் ரொம்ப குடும்பத்து மேலே பாசமானவன், இப்படிப்பட்ட ஒரு ஆணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. அவன் மீதும் தப்பு இருக்கலாம், என்னென்னா குடும்பத்திற்கான பணத்தேவையும், அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பார்த்துக்க தவறுறதால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை எல்லோருமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது, அந்த பெண்ணுன்றவ ஒரு கடவுளுக்கு நிகரானவர், அவள் இப்படி செஞ்சதும் தப்பு. மூணாவது ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமூகம் வந்து கொடூரமான தண்டனைகளை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மூணு விஷயங்களும் தீர்வுகளாக அமையணும். சமீபத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பிரச்சனை பண்ணவங்க, நேற்றைக்கே முந்தினமே கூட வந்து பார்த்திங்கன்னா அரும்பாக்கத்தில் கல்லூரி மாணவர்கள், இவங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணிருக்காங்க. பிரச்சனை பண்ண அடுத்த நாள் இவங்க எல்லாருமே பாத்ரூமில் வழுக்கி விழுந்துருவாங்க. வழுக்கி விழுந்து அவங்க கையில் ஒரு கட்டு இருக்கும், கேட்டால் நான் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து விட்டேன், அதனால் கையில் கட்டு இருக்கு அப்படின்றாங்க. உண்மையிலேயே அதனால தான் கட்டு விழுந்ததான். இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி குற்றம் பண்ணுறவங்களுக்கு இப்படி பண்ணால் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு பயத்தை காவல்துறை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க இல்லையா அந்த வீடியோ, அப்படியே துப்பட்டா வச்சு இருக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ, அதில் வந்து எப்படி இப்போ பண்ணலாம், இந்த கேஸ் தான் அந்த கேஸ்னு சொல்லி பல ஊடகங்களும் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்கள் பார்த்த அந்த வீடியோவுக்கும் இந்த நியூஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அது வேறு எங்கேயோ நடந்த ஒரு நிகழ்வு, அதையும் இதையும் ஒப்பிட்டு பல ஊடகங்களே அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த சம்பவம் தான் அந்த சம்பவம்ட்டு. ஏன்னா இதில் என்ன ஒரு காரணம்னா, உயிரிழந்த நாகராஜ் அவருக்கு வந்து முடி அதிகமாக இருக்கும், நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு முடி கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் காயத்ரி அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருப்பாங்க, அவங்க சுடிதார்லாம் போட்டிருப்பாங்க. இவங்க வந்து பெரும்பாலும் சுடிதார் எதுவுமே போட மாட்டாங்க, சாரீ தான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் அவங்களுடைய உடல் பருமன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவங்க அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒல்லியாக இருக்கும். ஸோ இந்த கேஸ் வேறு, அந்த கேஸ் வேறு, இப்படி பொய்யான தகவல்களை நிறைய பேர் அதை பரப்பிட்டும் இருக்காங்க. அதன் விளைவாகத்தான் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோக்காக காத்துறேன். நன்றி.